சிவில் காலேஜ்ல உள்ள என்டர் ஆவாங்க. முதல் நாள் உள்ள நுழைஞ்ச உடனே அங்க முதல் நாள் மருத்துவர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சென்னை மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட 350 வருடங்களான வரலாற்று மிக்க மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சொல்லுவோம். ஒரு மருத்துவ படிப்பு மாணவருக்கு ஒரு பெரிய கனவு. உள்ள நுழையும் போது எங்களோட முதல் உடையில் டிபார்ட்மெண்ட், அனாட்டமி டிபார்ட்மெண்ட், அதாவது பிரேதங்களை வந்து அறிவியல் ரீதியாக பிரிச்சு நரம்புங்க தசைங்க எலும்புங்க படிக்கிற முதல் சப்ஜெக்ட் அன்னைக்குதான். அப்போ உள்ள நுழையும் போது அப்போ ஒரு மருத்துவ நண்பர் வந்து ஐயப்பாக்கு மாலை போட்டிருந்தார். மருத்துவர்கள் ஏப்பா நீங்க மூட்டப்பட்டிருக்கீங்க, அப்பா வந்து அரசாங்க ஊழியர், கணக்கு ஊழியர், பியூன் அளவுல இருக்கார். இப்ப எங்க குடும்பத்திலே நான் தான் முதல் முறையா மருத்துவ கல்லூரி வந்திருக்கேன். அவர் வெங்கடேஸ்வர பெருமாளோட பக்தர், வருட வருடம் போய் மொட்டை போடுவார். அந்த வேண்டுதற்காக நான் மொட்டை போட்டிருக்கேன். ரெண்டு பேரும் என்ன திரும்பி பார்த்தாங்க, மொட்டையோ இல்ல கொட்டையோ இல்ல, என்னாச்சு கேட்டாங்க. நான் சொன்ன நான் மருத்துவர்களுக்கும் நீங்க மருத்துவர்களுக்கும் தந்தை பெரியார் மன்ன நம்பித்திருந்த காரணம் தொடர்ச்சியாக ஊடகத்தை பதிவு பண்ண அண்ணன் லெனின் அவர்கள் வந்திருக்கார். இன்னைக்கு பெரியார் இயக்கம், அது தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், பகுத்தறிவு பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்ட காலத்தில் எப்பொழுதும் துணை ஏற்போம் நாங்கள் ராமகிருஷ்ணன் வந்திருக்கார். இன்னைக்கு திராவிடத்தை தேடி இளைஞர்கள் வந்திருக்கோம், திராவிடத்தை தேடி வந்திருக்கோம். நடுல மறக்கப்பட்ட வரலாறுகள், திணிக்கப்பட்ட வரலாறு இருக்கு. இன்னைக்கு சில விஷயங்களை கத்து தெரிஞ்சுக்கலாம். புதிய இளைஞர்கள் நீங்க வந்திருக்கீங்க, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ரமலான் நோன்பு முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து இருக்க தோழர்களுக்கு இன்னைக்கு இதுவும் ஒரு திராவிட விருந்தா இருக்கும்னு சொல்லிதான் என்னோட உரைய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த கால கட்டத்துல வந்து ஒரு இக்கட்டான கால சூழல் வந்திருக்கும். கிட்டத்தட்ட என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வை நம்ம மேல திணிச்சிருக்காங்க. தொடரும் தொடரும் பெண்கள், மருத்துவர்கள் பெண்கள், கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பெண்கள் அவங்க மருத்துவ கனவு சிதைக்கப்பட்டு தத்துவ பணி இறக்கிறாங்க. அனிதாவா இருக்கட்டும், பிரதீபா இருக்கட்டும், சுபஸ்ரீயா இருக்கட்டும், பெற்றோர்கள் அந்த ஸ்ட்ரெஸ் தாங்காம, உளவியல் ரீதியான ஸ்ட்ரெஸ் தாங்காம, சென்டர் கிடைக்காம அலைஞ்சி கிழிஞ்சி பையன் உள்ள நுழைவு தேர்வு உள்ள எழுதிட்டு இருக்கான், வெளியே அப்பா மாரடைப்புல இறந்து போறாரு, அவலங்கள் இருக்கிற சூழல்ல இருக்கும். அப்ப ஏன் நம்ம தமிழ்நாடு எதிர்க்குது, ஏன் நீட் எதிர்க்கிறது, ஏன் பிற மாநிலம் எதிர்க்காம ஏன் தமிழ்நாடு மட்டும் எதிர்க்குதுன்னா, இங்க நீட் வந்தா தமிழ்நாடு எது இழக்குது நமக்கு தெரியும், அதனால அதை எதிர்க்கிறோம். அப்புறம் இழக்கிறோம்னா அப்புறம் எதை இழக்கிறோம் என்ற விஷயங்கள் ஒண்ணு இருக்கா இல்லையா? நீட் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி நோபல் பிரைஸ் வாங்கின அமர்த்தியா சென், ஜான் ரூஸ் ஒரு அருமையான புத்தகத்தை எடுத்துறாங்க, இந்தியா அன்சர்டன் க்ளோரி, லேண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி. அதுல வந்து அவங்க ஆய்வு பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டோட மருத்துவ குறியீடுகள் கிட்டத்தட்ட மேலை நாடுகளுக்கு அளவு கொள்ள இருக்கு. இங்க இருக்கிற குழந்தை இறப்பு சதவீதம், தாய் இறப்பு சதவீதம், பிரசவம் பார்க்கும் முறைகள், மருத்துவ வசதிகள் வந்து ஐரோப்பிய மாநிலங்களுக்கு சமமாக உள்ளது. இதுக்கான முயற்சி எதனால வந்ததுன்னா, இங்க சமூக தளத்துல பலவகையான சீர்திருத்தம் நடந்த பின்ன பிறகு மருத்துவ சேவை வந்து நல்லா இயர்ந்த வளர்ச்சி ஆகுது. இந்த மாடல் வேற எங்க இந்தியாவில எங்கேயும் இல்லைன்னு நோபல் பிரைஸ் வாங்கினா நோபல் பிரைஸ் வாங்கின அமர்த்தியா சென் பதிவு பண்றாரு. ரீதா கெச்சேரா ஒரு ஆய்வாளர், அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆர்டிகளுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஆய்வு வந்து பண்றாங்க. நம்ம தர்மபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 110 ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு பண்றாங்க. அப்ப 110 ஆரம்ப சுகாதாரத்தை ஆய்வு பண்ணும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வட இந்தியால எவ்வளவு மாநிலங்களுக்கு போயிருக்கோம், இங்க ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து ரொம்ப திறம்பட செயல்பட்டு இருக்கு. வட இந்தியா கம்பேர் பண்ண போது
இங்க வந்து ரெண்டு மருத்துவர்கள், மூன்று செவிலியர்கள் இருக்காங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர் இருக்காங்க, பார்மசிஸ்ட் இருக்காங்க, லேப் டெக்னீஷியன் இருக்காங்க. இந்தியாவிலே இங்கே இல்லாம இங்க அரசாங்க மருத்துவமனையில மருந்து மட்டும் இல்ல, மருந்துகளும் இலவசமா போயிட்டு இருக்கு, மாத்திரைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இங்க வந்து எல்லாமே ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் ஆக்டிவேட்டடா இருக்கு. லேப்ல எல்லாரும் ஆட்டோனைசர் வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் பரிசோதனை கரெக்டா நடக்குது, தடுப்பூசி முறைகள் நிறைய நடக்குது, பிரசவத்தன்மை இறப்பு வந்து குறைக்கிறாங்க. இது ஒரு பெரிய வியப்பா இருக்கு. சிக்கோ என்ற ஒரு டாக்குமெண்ட்ரி எழுத மைக்கேல் மோர் அமெரிக்காவோட இன்சூரன்ஸ் சிஸ்டத்தை கொச்சப்படுத்தி ஒரு ஆர்டிகல் டாக்குமெண்ட்ரி எடுத்தாரு. அவர் வந்து யூகே, பிரான்ஸ் போன்ற சோசியலிஸ்ட் கண்ட்ரில போய் ஆய்வு பண்ணாரு. அவர் தமிழ்நாட்டில் முடிச்சிருக்கணும், இங்க சோசியலிஸ்ட் மெடிசன் கொடுத்ததுக்கு காரணம் யார் என்ற கேள்விக்குறியோட நித்திருக்காங்க அந்த ஆர்டிகல். அந்த ஆய்வு ஆர்டிகல் வந்து எல்லா இணையதளத்திலையும் அவங்க பேர் போட்டா வரும். அப்ப அந்த ஆய்வுல எப்படி வந்தது? இது நீட்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம ஐரோப்பிய மாநிலத்துக்கு சமமாக மருத்துவக் குறியீடு வளமையா இருக்கிறோம். அப்ப இந்த நீதி ஆயோக்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு டேட்டா. அந்த டேட்டா பாத்தீங்கன்னா, நான் வந்து பாஜக ஆட்சி செஞ்ச மூன்று மாநிலத்தை உங்களுக்கு டேட்டா கொடுக்க விருப்பப்படுறேன். மத்திய பிரதேஷ் மூன்று முறை பாஜக ஆட்சி செஞ்ச மாநிலங்கள், குஜராத், சத்தீஸ்கர். குஜராத் ஏன் எடுத்திருக்கேன்னா, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் மாடல் அடிப்படையில வந்திருக்காரு. அந்த மாடல் எவ்வளவு பொய்யானதுக்காக நம்ம தமிழ்நாடோட ஹெல்த் இண்டஸ்ட்ரியோட நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். தாய் இறப்பு சதவீதம், குழந்தை இறப்பு சதவீதம் அளவுக்குள்ள பார்த்து வருவோம். கிட்டத்தட்ட குழந்தை இறப்பு சதவீதம் அப்படின்னா, 1000 குழந்தைகளுக்கு எவ்வளவு குழந்தைகள் மருத்துவ சேவை இல்லாம இறக்குது அந்த கணக்கீடு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப இந்த மாதிரி குறியீடுகள்லாம் ஒரு நாட்டோட வளர்ச்சியையும் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் குறியீடா இருக்கு. ஏன்னா குழந்தை இறப்பு சதவீதத்துல இருந்து வெறும் மருத்துவ சேவை மட்டும் கிடையாது, அங்க கல்வி அறிவு எப்படி இருக்கு, அங்க பெண்கள் எப்படி கல்வி அறிவோட இருக்காங்க, அங்க வசதிக்கு ஏற்ப சூழல் இருக்கா என்ற ஒரு பொருளாதார அளவுக்கோல் மட்டும் இல்ல, ஒரு டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான அளவுக்கோல் குழந்தை இறப்பு சதவீதம். அப்படி பார்த்தா தமிழ்நாடு 1000 குழந்தைகள் 17 குழந்தை தான் இறக்குது, 1000 குழந்தைகள் 17 குழந்தை தான் இறக்குது. மத்திய பிரதேஷ் 47, குஜராத் 35, சத்தீஸ்கர் 39. இது ஒரு அளவுக்கோல். இப்ப ரீசெண்டா வரும்போது தாய் இறப்பு சதவீதம் 100,000 தாய்மார்கள் பிரசவத்தினால எவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு மத்திய அரசு ரிலீஸ் பண்ற நீதி ஆயோக் டேட்டால நான் கொடுக்கறேன். ஏன்னா நம்ம சங்கிகள் எப்பொழுதும் டேட்டா கேட்பாங்கல்ல, ஆனா முன்ன டேட்டா இருக்காது, பொய் இருக்குல்ல, அதுக்காக டேட்டா சொல்றேன். சங்கிகளோட ஆட்சி நடக்கிற நீதி ஆயோக் டேட்டால கொடுக்கறேன். குஜராத் 100,000 மாத தாய்மார்கள்ல 112 தாய்மார்கள் இறக்குறாங்க. மத்திய பிரதேஷ்ல 221 பேர் இறக்குறாங்க. சத்தீஸ்கர்ல 210 பேர் இறக்குறாங்க. தமிழ்நாட்டுல 64 பேர் இறக்குறாங்க. பெரிய மாநிலத்தில் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கு என்ற ஒரு பெரிய கேள்விக்குறிய வைக்கிறாங்க எல்லா செயல்பாட்டு எழுத்தாளர்களும். நம்ம ஆன்சர் நம்ம கிட்டதான் இருக்கு. இது திராவிடம் கொடுத்த சமுதாய புரட்சி வெளிப்பாடு. ஒரு பெரிய ஆய்வாளர்கள் இருக்கலாம், ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் இருக்கலாம், நீ ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுவும் மருத்துவ மாதிரி துறையில டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனா எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் சமூக புரட்சி நடக்குதோ, எங்கெங்கெல்லாம் சமூக மாற்றங்கள் நடக்குதோ, அந்த சமூக மாற்றம் அடைந்த மண்ணில் ஏதாவது ஒரு சமூக முயற்சி பண்ணா அது எல்லா தரப்பு மக்களையும் போய் சேருது என்று பதிவு பண்றாங்க. இது நான் சொல்லுங்க சங்கிகளை சொல்றேன். 2001 ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், வாஜ்பாய் அரசாங்கம் NDA 1 என்ன சொல்றாங்கன்னா, எல்லா துறைகளிலும் மருத்துவத்துறை, கல்வித்துறை, தொழில்துறையில எந்த ஃபைவ் பிளான் மேஜர் ப்ராஜெக்ட் வாங்க தமிழ்நாடு எல்லாத்தையும் சிறப்பா வந்ததுன்னா இங்க நடந்த சமூக நீதி புரட்சி தான் காரணம் என்று ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த சமூக நீதிக்கான புரட்சிக்கான காரணம் தந்தை பெரியார் தான், ஹியூமன் டெவலப்மெண்ட். அப்ப என்ன மெசேஜ் நமக்கு? அப்பனா இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஸ்ட்ரகிள், இந்த சோசியல் லிபரேஷன் ஸ்ட்ரகிள்,
அது மருத்துவ துறையோட நான் பின்னிப்பனைய பாக்குறதா இன்னைக்கு நான் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப திராவிடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க இளைஞர்களுக்கு ஒண்ணுமே ஒரு அடிப்படையே சொல்லலே, இது ஒரு இன்ன ரீதியான சொல், மொழி ரீதியான சொல்லா நீ ஓகே. திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு, சிம்பிள். அப்ப ஆரியம் என்ன, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் சடங்குகள் கொண்டு, சம்பிரதாயங்கள் கொண்டு, இதிகாசங்கள் கொண்டு ஒரு வெகுஜன மக்களை அடிமையாக்கும் முயற்சி, கரெக்டா இல்லையா? அதுதான் பிளாட். அது உலகெங்கும் இந்த பிளாட் இருக்கு. யார் யாரெல்லாம் அந்த பிளாட்டுக்கு எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அந்த பிளாட்டுக்கு எதிர்த்து மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணிருக்காங்களோ, அவங்க எல்லாரும் திராவிடர்கள் என்றனர். அது புத்தர் ஆகிட்டோம், மகாத்மா புலியா இருக்கட்டும், அண்ணா அம்பேத்கரா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பல்வேறு காலகட்டத்தில் சித்தர்களா இருக்கட்டும், இங்க போராடின ராமலிங்க அடிகளா இருக்கட்டும், மயோதிதாசனா இருக்கட்டும், வைகுண்டரா இருக்கட்டும், ஆனா எல்லா வகையான எதிர்ப்பையும் இங்க நிறுவனமாக்கி, இந்த நிறுவனமாக்கி நான் சொல்ற அந்த ஆரிய எதிர்ப்பு, இன்னும் கொச்சையா சொன்னா பார்ப்பன எதிர்ப்பு, இன்னும் கொச்சையா சொன்னா டீப்ராமினைசேஷன் எஃபெக்ட தமிழ்நாட்டுக்கு வடிவமைப்பு கொடுத்ததுதான் திராவிட இயக்கமும் திராவிட அரசியல் கட்சியான திமுக. திமுக எதிர்க்கா, ஏன் திமுக யார் எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக தன்னோட சமூக நீதி கொள்கை உறுதியா இருக்கிறனால்தான் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லா பாப்பன சமுதாயத்தையும் மேற்கொண்டு திமுக எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த சமூக நீதி கொள்கை தமிழ்நாடு மக்களுக்கு பல வகையான பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கு, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கணக்கில் கொள்ளாம இங்க வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ டேட்டா கொடுக்கறேன். இந்த பாப்பன எதிர்ப்பு கொள்கை 1950 வந்துருச்சு, பிரிட்டிஷ் அரசாங்கத்துல ஒரு ஜியோ ரிலீஸ் பண்றான். அந்த ஜியோ ரிலீஸ் பண்றானா, எப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மக்கள் மட்டுமே எப்படி ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு சேராங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ஜியோ ஆர்டர் போறாங்க. அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சிலதான் முதல் எப்படி ஒரு எல்லா வகையான போஸ்டும் ஒரு குடும்பத்துல போய் சேருதுன்னு கொஸ்டின் மார்க் ரைஸ் பண்ணும் போது, அப்பதான் என்ன பண்ணிருக்காங்க, வேதங்களும் இதிகாசங்களும் கல்வியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே சேர்ந்து இருக்கேன்னு ஆய்வு பண்ண போதுதான் இது வர. அது நெக்ஸ்ட். எஸ், இப்ப என்ன பண்றாங்கன்னா, வெவ்வேறு காலகட்டத்தில் டாக்டர்ஸ்க்கும் திராவிடக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம திராவிடிய சிந்தனையை உருவாக்க பாத்தீங்கன்னா, கலப்பெரியர் காலத்துல இருந்து வச்சரித்து உண்டாக்குறாரு, திராவிட மகாஜனி இருக்கிறார், திராவிட பாண்டியன் எழுதுறாரு, பிறகு இந்த பார்ப்பன எதிர்ப்பு கொள்கையை நான் பிராமின் மேனிஃபெஸ்டோன்னு ஒரு கான்செப்ட்ல இவ்வாறாயி ரெண்டு டாக்டர்ஸ் அதுல இருக்காங்க. அதனால டாக்டர் அவங்களை பிரசென்ட் பண்றேன். மருத்துவத்துக்கும் திராவிட உள்ள தொடர்கள், மருத்துவருக்கும் திராவிட தொடர்கள். ஒன்று டி எம் நாயர், டாக்டர் டி எம் நாயர் கிட்டத்தட்ட ஒரு இன்டலெக்ட், கிட்டத்தட்ட ஒரு இஎன்டி ஸ்பெஷாலிட்டி, ஸ்காட்லாண்ட்ல எடின்பர்க்ல படிச்சிருக்காரு, ஸ்காட்லாண்ட்ல எடின்பர்க் படிச்சா கூட தம் மக்களுக்காக செயல்படுத்த உள்ள வராரு. அவருக்கு சேர்த்து பதிவு பண்ற எங்க அண்ணன் வந்து நாயர், அவர் வந்து ஒரு கலெக்டர் ஆபீஸ் பெரிய போஸ்ட் இருக்கார். ஆனா எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தா எங்க அண்ணனோட சிறு வயது பார்ப்பன சமுதாயம் குட்டி விளைவா அப்படின்றான். அப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, இங்க டிக்னிட்டி, இங்க சுயமரியாதை பிறப்பு நடையில நிர்ணயிக்கப்படுது, இதை நான் காலி பண்ணணும். அப்ப இதை உழைக்கணும்னா நான் சில முயற்சி எடுக்கணும்னு சமூக செயற்பாடலாம் ஆவறாரு, கேம்பெயின் பண்றாரு. இந்தியாவிலேயே செப்பரேட் எலக்ட்ரோல சிஸ்டத்தை பத்தி பேசினவர் டி எம் நாயர். அம்பேத்கர் சைமன் கமிஷன் சிலர்ல கிட்டத்தட்ட இரண்டு வாக்குரிமை, இரட்டிப்பு வாக்குரிமை, செப்பரேட் எலக்ட்ரேட், அதை டி எம் நாயர் பேசினார். அவங்க இன்சைட் பண்றத ஒரு கான்செப்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டில ஒரு மெயின் காம்பனண்டா வருது. அப்புறம் டாக்டர் நடேசன், அவரும் மருத்துவ கல்லூரி முடிச்சுட்டு கிட்டத்தட்ட சென்னையில படிக்க வர பார்ப்பனர் மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்ல, சாப்பாடு கிடைக்க, ஏன்னா எல்லா ஹாஸ்டல்ஸும் பார்ப்பனருக்காக வச்சிருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, திராவிடியன் ஹாஸ்டல் பேர் பாருங்க, திராவிடியன் ஹாஸ்டல் உருவாக்குறாரு. அவரோட கம்பவுண்டர் பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தது, அவர்கிட்ட வேலை பார்த்தவர் 95 தாத்தா, ஒரு 10 முன்னாடி. அவர் சொல்றாரு, சண்டே சண்டே இவங்க ரெண்டு பேரும் வேலைன்னா ஊருக்கு போய் கிளம்பி எவனா 10 படிக்கிறா, 12 படிக்கிறா, அவனா புடிச்சு காலேஜ்ல சீட்டு வாங்குறதுதான் எங்க வேலையா. கிட்டத்தட்ட காலேஜ்ல சீட்டு வாங்கி பிரசிடென்சி காலேஜ்லயும் சரி, சென்னை மருத்துவக் கல்லூரியும் சரி, மாணவர் போட்டு தள்ளுறதா எங்களோட வேலையே. கோயில் பரிவர்த்தன
பேச்சு மாத்தி இல்லாத டிஎம் நாயக்கு ஈகோ கிளாஷ்ல எல்லாத்தையும் உடைச்சிட்டு வாங்க சேர்ந்து எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி இவங்க ஃபார்ம் பண்றதா நான் பிராண்ட் லீக் ஜஸ்டிஸ் லீக் அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி பாக்குறாங்க எலக்டோரலாக மாட்டேஜர் சொல்ற மாமூல பிரிட்டிஷ் பிரசிடென்சி கீழ லோக்கல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி சில டேட்டா கொடுக்க விருப்பப்படுறாங்க தமிழ்நாட்டில் 1881 பாருங்க பிராமணர்கள் 3.6% இதர இந்துக்கள் 89.9% இஸ்லாமியர் 6.2% இந்து கிறிஸ்தவர் 2.1% அரேபியர்கள் 0.1% அப்ப 10 ரூபாய்னா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு சம்பளம் அளவுக்கு இன்னைக்கு பாருங்க 3.6% 42% ஆக்குபை பண்ணிருக்காங்க 87% 36% ஆக்குபை பண்ணிருக்காங்க இஸ்லாமியர் 6.2 5.5% ஆக்குபை பண்ணிருக்காங்க 10 ரூபாய்க்கு கீழ உள்ள ஜாபா பாருங்க இவங்கதான் ஜாஸ்தி ஆக்குபை பண்றாங்க ஆனா 3.6 அதுவே 4.2 ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க இது 1881 பிஃபோர் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி பாருங்க அரசாங்கிப்போம்னாயகத்தன்மையோட மக்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கோ அந்தந்த அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் வகுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜியோ கிட்டத்தட்ட 1921 கொண்டு வந்தாங்க பெரிய எதிர்ப்பு கட்சி 1928 செயல்படுத்துறாங்க அடுத்த ஸ்லைடு நெக்ஸ்ட் இதுதான் அந்த ஜியோட ஆணை 1928 இந்த ஜியோட காப்பி உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிருக்கேன் அடுத்த ஸ்லைடு பிஃபோர் இங்க பாருங்க அரசாங்கத்தில் அரசாங்க இந்த பதிவு பெறாதவர்கள் 100 ரூபாய்க்கு மேல சம்பளம் 35க்கு 100 ரூபாய்க்கு உள்ள சம்பளம் இங்க பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 41 இருந்து ஓரளவு 45, 47, 39, 36 இருக்கு நீ முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த பர்சன்டேஜ் பாருங்க 1900 இருந்து 1940 17 15 20 21 26 இதெல்லாம் இப்ப இருக்கிற ஐசிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி கிரேட் உள்ள பொசிஷன்ஸ் ஸ்லோவா இங்க பாருங்க நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க 1900 இருந்து 1940 வரைக்கும் நடக்கும் இப்ப இந்த பொசிஷன் கூட நார்த் இந்தியன் ஸ்டேட் சும்மா வரல 1900ல கொடுத்த விஷயங்கள் வரல இந்த மைக் நடத்திடலாம் ஏகோ 1900ல இருந்து 1940ல அட்டைன் பண்ண நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இப்ப நாம என்ன பண்றோம்னா நார்த் இந்தியா 100 இயர்ஸ் பின்னாடி இருக்காங்க நீங்க மத்த நார்த் இந்திய ஸ்டேட்ஸ்க்கு மெடிக்கல் காலேஜ் உள்ள போய் பாருங்களேன் கிட்டத்தட்ட only forward communities and backward or upper level communities matter medical college ku ullu varuva adala reservation ku against an effect pathina india mulke reservation ku against effect nadakum ana tamil nadu enna nadakum reservation ku for an effect nadakra soolana va paakrom that's statement okay inga paare thodagapatta pallikal 1919 la 1920 la 1600
ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்ததுக்கு அப்புறம் 50,941 1600ல இருந்து 50,941 ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. மாணவர்கள் சேர்க்கை பாருங்க, பிஃபோர் ஜஸ்டிஸ் பார்ட்டி 66,200, ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல் வந்ததுக்கு அப்புறம் 24 lakhs இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த நம்பர்ஸ் எப்படி வொர்க் அவுட் ஆகும்? சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம் இம்ப்ளிமென்ட் பண்ணாலே இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்து அறநிலைத்துறை உருவாக்குறாங்க, பஞ்சவர்கள் பேர் ஆதி திராவிடர்கள் மாத்துறாங்க, சமஸ்கிருதம் தெரியாதவங்களுக்கு ஜியோ ரிலாக்ஸ் பண்ணி மருத்துவராக்கிற ஜியோ போடுறாங்க. பஸ் பொதுவேளைகள் கிணற்றுல தண்ணி எடுக்கும் போது ஆதிதாரர்கள் அலோவ் பண்ணக்கூடாது சொன்ன ரூலை ரிலாக்ஸ் பண்றாங்க. இந்த இன்டர்வென்ஷன் தேவதாசி முறையை ஒழுக்கி போடுறாங்க. பெரிய கம்பெயின் பண்றாரு. சோ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்டர்வென்ஷன் போகும்போது காங்கிரஸ் பாக்குது, ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபேமஸ் ஆகுது, நம்ம காங்கிரஸ்லயும் ஒரு பிராமின் கிளப் மாதிரி காங்கிரஸ் நடக்குது, அதை உடைக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பெரியார் பலர் நான் பிராமின் லீடர்ஸ் ரிக்ரூட் பண்றாங்க. பெரியார் காங்கிரஸ் இருந்தா கூட தொடர்ச்சியாக காங்கிரஸ்ல வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணணும்னு கோரிக்கை வச்சுட்டே இருக்காரு, தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. சத்தியமூர்த்தியா இருக்கட்டும், ராஜாஜியா இருக்கட்டும், ஒரு டைம் பாக்குறாரு 1925ல பெரியார், உங்க காங்கிரஸ் வேணாம் உன்ன வேணாம், இது தள்ளி போடுறாங்க வேலை விலைகளும் விளைக்கிறார். காங்கிரஸ்க்காக முழுமையா வேலை பார்த்தது பெரியார், காங்கிரஸ் பாதி பல ரிக்ரூட் பண்ணது பெரியார், காங்கிரஸ் கதர் சட்டை போராட்டம் பண்ணவரை மது விலக்காக எல்லா தென்னமரங்களை கட்டினது பெரியார். ஆனா இடஒதுக்கீடு கொள்கையை நீங்க நிறைவேற்ற சொல்லி வெளியே வரார் 1925ல. அட் ஸ்டைல் பிளீஸ். சோ அவர் ஃபைட் பண்ணி வெளியே வரும்போது அவர் சொல்றாரு சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. நாலு பேர் தான் வராங்க. எத்தனை பேர்? நாலு பேர் தான் வெளியே வராங்க. நாலு பேரோட ஆரம்பிக்கிறார் சுயமரியாதை இயக்கம். ரவுண்ட் போறார், ரவுண்ட் போறார், ரவுண்ட் போறார். பெரியார் ஓட முயற்சி வந்து எம்ஆர்ஆர் சொல்ற யாரோ ஆர்எஸ் சஞ்சீவ் சந்தீப் நினைக்கிறேன், நோ இஷ்யூஸ். சோ அப்ப வந்து எம்ஆர்ஆர் என்ன சொல்றாங்க, டீ கடை போய் டீ காக நிற்போம். அப்ப டீ கடைக்காக டீ கடை நிற்கும் போது வெளியில நின்று இருப்போம், அப்ப வந்து டீ குடுங்க சாமின்னு நெஞ்சுவோம். அப்ப ஒரு பெரிய கம்பியை நீட்டுவாங்க, தூரக்கிறது டீ கொடுப்பாங்க, காசு அங்கே வேடா அப்படின்வாங்க, காசு வச்சுடுவோம். சோ அந்த காசு வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்படியே பிறகு பெரியார் ரெண்டு நாள் வந்தாரு, நாங்கள் டீ கூட முன்னாடி போயிட்டோம், ஐயப்பால் கொஞ்சம் டீ கொடுங்க சொல்லுவோம். அவரோட டவல வந்து டீ வந்து வச்சாரு, நாங்க வந்து டீ குடிச்சோம், காசு மேல வச்சுட்டு போனாரு. பெரியார் ரெண்டு ரவுண்ட் வர்றாரு, நாங்க ஹோட்டலுக்குள்ள போய் அமர்ந்துட்டோம், டீ குடு அப்படின்னு மிரட்டினோம். சென்னை பல்கலைக்கழகத்துல பெரியார் நினைவு நாளுக்காக சென்னை பல்கலைக்கழகத்துல எங்க அப்பா மாணவராக இருக்கும் போது எம்ஆர்ஆர் வச்சு கூட்டத்துல சொல்லுது, சங்கீதங்களுக்காக சொல்றேன், பதிவு கேட்பீங்களே அதுக்காக சொல்றேன். இந்த கூட்டத்துல எம்ஆர்ஆர் பதிவு பண்ண விஷயங்கள். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம் வந்து இங்க சமுதாய புரட்சி நடக்குது. அதனாலதான் இந்த மாநிலம் முன்னேறிக்கான சூழல் நடக்குது. நெக்ஸ்ட் டைம் பிளீஸ். சோ பிரசிடன்ட் மெட்ராஸ் பிரசிடன்ட் நோ ப்ராப்ளம், கம்ஃபர்ட்டபிளா போயிட்டு இருந்தது. ரிசர்வேஷன் பாஸ்டர் கல்கத்தா பிரசிடன்சி இல்ல, பாம்பே பிரசிடன்சி இல்ல, பாம்பே பிரசிடன்ட் அம்பேத்கர் எவ்வளவு ட்ரை பண்றாரு மெட்ராஸ் மாடல காப்பி பண்றதுக்கு, அவருக்கு அதுக்கான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் அந்த அம்பேத்கர் இல்ல. அப்ப பரவாயில்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, சவுத் இஸ் ப்ரோகிரசிவ், நார்த் ரொம்ப ரிக்ரெசிவா இருக்கு, நான் எப்படி என் மக்களை கரையேற்றப்படுறேன்னு வருத்தப்படுறாரு. அப்ப வெயிட் பண்றாங்க, இந்தியா வந்து சுதந்திர அடைப்படுது. சுதந்திர போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் உறுத்து எது தெரியுமா, நம்மளோட ரிசர்வேஷன் ப்ராசஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்ட ரிசர்வேஷன் ப்ராசஸ் தான் நம்ம கண்ட உறுத்துது. எப்படி உறுத்துது? கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளில ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் மெம்பரா இருந்தவர் ஒரு பிராமின், அவர் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளை பண்ணாத ஒரு ஃபால்ஸ் அஃபிடவிட், செண்பக தோழராஜன் ஃபால்ஸ் அஃபிடவிட் ஃபைல் பண்றாங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்ல. அதாவது ஆர்டிகல் 15 ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு இந்த ரிசர்வேஷன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி கொடுத்த மெட்ராஸ் பிரசன் ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் ஆனது அப்படி சொல்லி இந்த ரிசர்வேஷன் ப்ராசஸ் நல் அண்ட் வாய்ட் னு ஹை கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஜெயிக்கறாங்க. பிறகு அப்ப இருக்க காங்கிரஸ் அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போகுது, மெடிக்கல் காலேஜ்லயும் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் அப்ப இருக்கிற ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் ரிசர்வேஷனுக்காக அப்ப இருக்க காங்கிரஸ் ஃபைட் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட் தான் தெரியுமே இப்ப எப்படி இருக்காங்க, அப்ப எப்படி இருந்திருப்பாங்க, ஒரே அடி ஸ்குவாஷ்ட். சோ கம்ப்யூட்டர் ப்ராசஸ் ஸ்குவாஷ்ட். அப்ப என்ன நடக்குது, போராட்டம் நடக்குது. இங்க போராட்டம் நடக்குது, யார் போராட்டம் பண்றா? பெரியார் போராட்டம் பண்றார், பெரியார் கிட்ட இருந்து பிரிந்து போன அண்ணா போராட்டம் பண்றார், காமராஜரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. போராட்டம் வெடிக்குது, எந்த அளவுக்கு வெடிக்குது, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன கொடுக்குறா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, இதே போராட்டம் போனா தமிழ்நாடு இந்தியா விட்டு பிரிஞ்சிடும் என்ற ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. வல்லபாய் பட்டேல், வல்லபாய் பட்டேல் இந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றார். நேரு இப்ப இருக்கிற மாதிரியா மக்களை பார்த்து மக்கள் போராட்டங்கள் பயப்படுற லீடர்,
அண்ணல் அம்பேத்கர் கூட அண்ணல் அம்பேத்கர் தெரியுமே யூஸ் ஃபார் இட் இந்த கான்ஸ்டிடியூஷன் அண்ணல் அம்பேத்கர் எழுதுறாரோ அதே கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட்டும் அண்ணல் அம்பேத்கர் எழுதுறாரு அப்ப என்னன்னா இந்தியாக்கே சமூக நீதி போராட்டத்தை வென்று கொடுத்தது தமிழ்நாடு அந்த அமெண்ட்மென்ட் பிரிசர்வ்ட் ரிசர்வேஷன் அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரைட் ஆக்குனது ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க்குள்ள கொண்டு வந்த விஷயம் தான் இங்க தந்தை பெரியாரும் அண்ணா அண்ணாவும் காமராஜரும் இணைந்து நடந்த போராட்டம் தான் ரிசர்வேஷன் இந்தியா முழுக்க பிரிசர்வ் விடுவாங்களா வெவ்வேறு ஃபார்மெட்ல வருவாங்களே அவங்க அவதாரம் இருக்கிற டைப் ஆச்சு ஒரு புரோகிதர் பையன் ஒரு செருப்பு தொட்டு தொழிலாளி பையன் கால ஸ்கூல் போனாலும் செருப்பு தொட்டு பார்க்கணும் ஒரு மலமலம் தொழிலாளியோட பையன் பள்ளிக்கூட போனாலும் ஈவினிங் வந்து அதுதான் பார்க்கணும் மலமலம் தொழிலாளி அப்ப இதே ஸ்ட்ரக்சர் அவங்க மண்ணு நிதி இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சரை சிந்தாம சிதையாம இன்டெரக்ட் இம்போஸ் பண்றது குல கல்வி திட்டம் இது ஜஸ்டிபிகேஷன் வேற இது ஒரு கல்ச்சர் இது ஒரு பண்பாடுன்றாங்க திருப்பியும் போராட்டம் வெடிக்குது போராட்டம் வெடிச்சு தந்தை பெரியார் தலைமையில போராட்டம் எகிருது அப்ப ராஜாஜியே தூக்கி எறியப்படுறாரு பெரியார் ரெக்ரூட் பண்ண காங்கிரஸ்ல விருதுநகர்ல ஐடென்டிஃபை பண்ண காமராஜர் பெரியார் வந்து ஐடென்டிஃபை பண்ணி முதல்வர் ஆக்குறாங்க அப்ப மூதறிஞர் இன்டெலக்சுவலான ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராரு எதுவுமே படிக்காத காமராஜர் என்ன பண்றாரு ரிசர்வேஷன் அடிப்படையில ஆறாயிரம் ஊருக்கு பள்ளிகள் வந்து மூடப்படுறாரு அப்புறம் காமராஜர் திருப்பி திறக்கிறார் நினைக்கிறேன் வரலாற்று பதிவுக்காக சொல்றேன் காமராஜர் பாருங்க பின்பற்றுவர்களுக்கு மத்திய உணவு திட்டம் ஒரு நாவல் ப்ரோக்ராம் காமராஜர் ஆரம்பிக்கிறாங்க இது எப்ப டிஸ்கஷன் ஆச்சா என்னோட தாத்தா வந்து சுதந்திர போராட்ட வீரர் ஜம்மன் கேள்வி சொல்லிட்டு கம்யூனிஸ்டால் உருவாங்க கார்ல் மார்க்ஸ் மிக மதிப்பு வந்து தமிழாக்க பண்ணவர் ஜெயில காமராஜர் ஃப்ரெண்டு கார்ல் மார்க்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காரு இங்க அப்பா அம்மா திருநாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வாழ்த்து பெறும் போது காமராஜர் இதை ஷேர் பண்றாரு என்ன ஷேர் பண்றாருன்னா கடைசி காலத்துல நாங்க அந்த நேஷனலிசம் போர்வையில நிறைய விஷயத்தை விட்டுட்டோம் அப்ப அண்ணாவும் கலைஞர் பேசுறதா கரெக்ட் அப்படின்னு காமராஜர் உணர்றாரு கடைசி காலத்துல அப்ப சொல்லிட்டு மத்திய உணவு திட்டத்துக்காக கஷ்டப்பட்டது சொல்றாரு மத்திய உணவு திட்டம் பாக்குறாரு யூனிஃபார்ம் கொடுத்து பார்த்தா எவனும் ஸ்கூலுக்கு வரல படிக்க வரல பிறகு புக்ஸ் கொடுத்து பாரு எவனும் வரல என்னதான் பிரச்சனை ஃபீஸ் ஃப்ரீயாக்குறா எவனும் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறான் சாப்பாடு போடலாம் முடிவு எடுக்கிறாரு ஸ்கூல்ல உணவு கொடுக்கலாம் ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி மத்திய உணவு திட்டத்துல மெட்ராஸ் கார்பரேஷன் ஸ்கூல்ல மத்தியான சாப்பாடு போட்டு வர வச்சிருக்காங்க அது நீச்சா என்ன பண்றாரு இந்த திட்டத்தை ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை ஸ்கேல் அப் பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு அது ஃபண்டிங் இல்ல இங்க இருக்கிற எல்லா பைனான்சஸ் காலி சரி சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் போமே அங்க போய் சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் பிரசென்ட் பண்றாரு சுப்ரீம் கோர்ட் எப்படி இருக்கும்னா சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் எப்படி இருக்கும் 19.999% பிராமணிகள் குரூப்ஸ் உட்கார்ந்துருக்காங்க காமராஜர் பிரசென்ட் பண்றாரு அவங்க முன்னாடி சிரிக்கிறாங்க காமராஜர் கேலி ஏத்துறாங்க என்னது ஒரு ஸ்கூல் டீச்சர் வேலை சமைக்கிற வேலையா ஒரு ஸ்கூல் டீச்சர் காய்கறி வாங்க முடியுமா ஒரு ஸ்கூல் டீச்சர் பாடம் நடத்து வர சமைக்கிற சாப்பாடு போட்டுட்டு இருப்பாரு கேலி ஏத்துறாங்க காமராஜ் கடும் கோவம் அவர் ஐடியாவில் இருந்தால் ரிடிக்யூல் பண்ணுறாங்க ஓவர் பண்ணுறது நேர் கூட போய் சண்டை போட்டார் இந்த மாதிரி ஆரம்பிச்சு நாடு உருப்படாது சுட்டு கிளம்பி வந்துடுறாரு என் கவர்மெண்ட்டு திவாலான பரவாயில்ல நேர் வந்து குருமப்படுத்தி பிளானிங் கமிஷன் மெம்பர்ஸ் பார்த்து பேசுறார் காமராஜ் ஒரு பிராக்மேட்டிக் லீடர் அவர் இந்த போராட்டம் சக்சஸ் பண்ணுவார் பாருங்கன்னு சொல்லிட்டு மிட் டே மீல் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த ஃபர்ஸ்ட் மிட் டே மீல் ப்ரோக்ராமில் அப்போ இருக்கிற எஜுகேஷன் செக்ரட்டரி சுந்தரவடி வேலு அந்த ஓப்பன் பண்ணது யார் தெரியுமா அன்னைக்கு ரன்னா வர்றார் ஒரு அப்போசிஷன் லீடருக்கு அறிஞர் அண்ணா வர அப்ப டிஎம்கே எதிர்கட்சி காங்கிரஸ்க்கும் டிஎம்கே கடுமையான வாக்குவாதம் நடந்தா கூட இந்த திட்டத்தோட நோக்கத்தை புரிஞ்சு அறிஞர் அண்ணா முதல் பார்ட்டிசிபேட் பண்ண பேசுறாரு இந்த திட்டம் கல்வி அறிவு கல்வி சுகாதாரத்தில் ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்த போதேன்னு சொல்ற விஷயம் தான் இன்னைக்கு உங்க அப்பா அம்மா படிச்சிருக்காங்க அதனால நான் படிச்சிருக்கேன் கரெக்டா இல்லையா
அப்ப மட்டும் உணவு போலனா நம்ம அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க கேக்குறேன். இப்ப நம்ம அப்பா அம்மா அடிப்படை கல்வி படிச்சதுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா? பிறகு பாருங்க, ஆஃப்டர் 50 இயர்ஸ், 50 வருஷம் கழிச்சு எந்த பிளானிங் கமிஷன் காமராஜர் அவமானப்படுத்திச்சோ அதே பிளானிங் கமிஷன் இந்த மிட்டே பைப்புகள் சக்சஸ் போகிறேன் அதை வந்து இந்தியா முழுக்க செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், தமிழ்நாடு மத்திய அரசோட 50 வருஷம் முன்னாடி இருக்கு நினைக்கிறேன். We are 50 years more progressive. சென்டருக்கு 50 வருஷம் ஆச்சு நம்மளோட பெனிஃபிட்ஸ் புரியறதுக்கு, ரிசர்வேஷன் பத்தி புரியறதுக்கு இன்னும் 50 வருஷம் ஆகும். கரெக்டா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் ரிசர்வேஷன் ஏதோ ஒரு பிரிவிலேஜ், ஒரு தானம் மாதிரி பாக்குறாங்க. நோ, இது நம்மளோட பர்த் ரைட், நம்மளோட சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ரோக்ராம், நம்மளோட பிரிவிலேஜ், நம்மளோட ரைட். அந்த ரைட்டை நம்ம பாக்குறோம், அவன் தானமா பாக்குறாங்க. அதனால கிளாஷே.